அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என்னாச்சு போன? என்ன ஏன் இப்படி சித்திரவது பண்ற? நீ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு செய்யற ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது உனக்கு புரியலையா? தூடாமணிக்கு எவ்வளவு நல்ல சம்பந்தம் வந்தது, எதுக்காக நீயும் அந்த கிழவனும் சேர்ந்துகிட்டு அதுக்கு முட்டுக்கட்ட போட்டீங்க? பாவி பவுனாலதான் அவன் வாழ்க்கையே பாழா போயிருச்சுன்னு நாளைக்கு ஊரே என்ன கரிச்சு போட்டாது. என்ன நினைச்சு அலறதுக்கு எனக்கு நாள் பத்தல. இதுல நீ வேற தினம் தினம் எனக்கு சும்மா ஏத்திட்டு இருக்காத. உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு இந்த ஊர் விட்டு போயிடு. அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல இந்த மலையில இருந்து குதிச்சு உயிர வேணும்னா சொல்லு, அதையும் செய்யறேன். வேற எதுவும் வேணாம், தயவு செஞ்சு இத வந்துடுற. நான் இந்த ஊர் விட்டு போனும்னா உன்னை மறக்கணும், உன்னை மறக்கணும்னா இது என் நெஞ்சில் இருக்கக்கூடாது. நீதான் எனக்கு சுட்ட, நீயே இருக்கு. ஏன் போன யோசிக்கிற? நான் தான் அவன் சுமையா இருக்கேன்னு சொன்னேன்ல, வா வந்து எரிச்சிரு. உன்னை கஷ்டப்பட்டதுக்காக தான் நான் இந்த ஊர்ல இருக்க உன் மனசாச்சு சொல்லிச்சுதான் தைரியமா வந்து எரிக்க வேண்டிதானே. பார்த்தது போதும், சாப்பிடு. ஏமா நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏமா என்ன இப்படி தொல்லப்படுத்திட்டு இருக்க? அம்மா என்ன கல்யாணம் பத்திரிக்கை? என்ன கல்யாணம், என்ன பத்திரிகை, எனக்கு எதுவும் புரியலையே. என்னமா அது, உனக்கும் மிலிட்டரிக்கும் கல்யாணம் சொல்லி பத்திரிகை வந்திருக்கே. பத்திரிகையில என் பேரை போட்டிருக்க? ஆமாமா. இல்ல நான் என் கல்யாணத்தை பத்தி யாருக்கிட்டே எதுவும் சொல்லலையே. என்னப்பா உன சொல்ற? நெசமாவே இந்த பத்திரிகை அடிச்ச பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு தெரியாது. ஏமா பவுன, உன்னை கேட்காம பத்திரிக்கை அடிச்சுட்டாங்களா? பாத்தியா, முந்தி பிந்தி தெரியாம இளக்காரமா பேசிட்டே இல்ல. என் பொம்பளை பொம்பளைதாயா, மத்த பொம்பளை இந்த மாதிரி இல்ல. என்னவோ இது, ஊரோட என்ன எது நடக்க தெரியாம அப்பளும் புள்ளையும் சிரிச்சு வரீங்க? என்ன விஷயம்? இத பாரு பத்திரிக்கா, கல்யாண பத்திரிகையா இருக்கு. யாரு கல்யாணம்? மிலிட்டரிக்கும் போனுக்கும் கல்யாணமா? கூட்டிருக்காரா கொஞ்சம் பிடிப்பா
ஒருவேளை அவன் ஏதாவது எடா கூடமா பேசிட்டான்னா நீங்க எல்லாரும் கட்டுப்பாடோட என் பக்கம் இருப்பீங்கல்ல? வார்த்தை மாற மாட்டீங்கல்ல? சரி புறப்படுங்க. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகணுங்கிறது என்னோட பஞ்சாயத்து தீர்ப்பு. போக முடியாதுன்னு மறுத்த ஊரே சேர்ந்து தர்ம அடி அடிச்சு உன்ன துரத்து. நாளைக்கு எத்தனை மணிக்கு எதுல போறேன்னு தகவல் சொன்னீங்கன்னா பெத்தல பாக்க தட்டோட நானே வந்து வழி அனுப்புறேன். பத்துமா? என்ன யாரும் தடப்படுத்தாதீங்க. ஊர் பெரிய மனுஷங்க இப்படி நடுங்கற, தெரிஞ்சோ தெரியாமையோ நீ வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்காக பத்திரிக்கை அடிச்சு பாரு. அதான் நீ அடிச்ச தேதியில அதே முகூர்த்தத்துல எனக்கும் பவனுக்கும் முறப்படி கல்யாணம் நடக்கும். முதல் பத்திரிக்கை உனக்கா வச்சிருக்கேன். என்ன பெருசு இது? பைத்திய கருத்தனும் எவனோ எதை எடுத்து முதுகுல வீசிட்டேன்னா தொடச்சுட்டு போனோம். முதுகுல வீசிட்டாங்கிறதுக்காக மூஞ்சிலும் எடுத்து பூசிக்குவாங்க. நாளைக்கு இதே பெரிய தரும் மிஸ்டிக்கார யாரோ ஒரு பொண்ணை கையை பிடிச்சு எடுத்துட்டான்னு சொல்லுவான். அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக இவரை போய் கையை பிடிச்சு எடுத்துட்டு வர என்ன? நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அதுக்கு அவன் பிடிவாதம என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாக்குறது மிஸ்டி உத்தியோ, அதுல போறதுதான் நிஜம், திரும்பி வர்றதுங்கிறது வந்தாத்தான் உண்டு. ஆகையினால கடைசி கடைசியா இதையும் முயற்சி பண்ணி பாத்துறேங்கிற நான் என்ன பண்ணி சொல்றது? இது பாரு பெருசு, நான் அந்த ஆளுக்காக கிணத்துல கூட குதிக்க தயாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க என்ன என்ன பெரியதனா கத்தி கம்போட ஆளுகள் எல்லாம் கூட்டு வந்திருக்காரா? இதா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஏய், அன்னைக்கு ஒரு நாள் நீயே யுத்தத்துல ஒரு குண்டு போட்டாலே 200 பேர் 300 பேர் செத்து போவான்னு சொல்றாங்களே, நிஜமாவே அப்படி ஒரு குண்டு இருக்காமான்னு சொல்லி கேட்டேன்ல. இதுதான் அந்த குண்டு, இந்த பத்திரமா கையில வச்சுக்கோ, தேவைப்பட்டதுன்னு அப்படி வீசு. என்ன அந்த ஆளு
மிலிட்டரிக்காரங்கிறதுனால கையில ஒரு பாம்பு வச்சுட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மிரட்டிட்டு இருக்கா? நீ ஒரு போலீஸ் இதெல்லாம் கேட்க கூடாதா? ஏங்க மிலிட்டரி, இத பாருங்க, முதல்ல கத்தி கம்புன்னு ஆயுதம் எடுத்து வந்தது அவங்க, அவங்க செஞ்சது கரெக்டானு கேட்டு அப்புறமா என்கிட்ட பேசுங்க. பெரியதனா, அவர் சொல்றது நியாயம்தான். ஒரு ஆளை தாக்கணுங்கிறதுக்காக இத்தனை பேரு கத்தி கம்போட திட்டமிட்டு வந்திருக்கீங்க. சட்டப்படி பார்க்க போனா முதல் நடவடிக்கை உங்க வீரல தான் எடுத்தாங்க. இது நம்ம ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. நீ என்ன சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற? உங்களை எல்லாம் வாய முடியும் சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? ஏப்பா மிலிட்டரி, இவ்வளவு நாள உன்ன நல்ல ஒண்ணு நினைச்சுட்டு இருந்தோம், இப்போ அடாவடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டிய. இத பாருங்கம்மா, நானா யாருகிட்டயும் வம்புக்கு வரல, பவுன் வந்துருவாங்க நம்பிக்கையில பந்தல போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நாளைக்கு காலையில 7-9 முகூர்த்தம், வர்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுங்க. ஒருவேளை வரலன்னா கண்டிப்பா பவுன் வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. கொஞ்சம் நில்லு, அவன் வரல அதுக்கு என்ன பதில் அது சொல்லு. இத பாரு, உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சூடு போடுறதுதான். நாளை காலையில பவுன் பந்தலுக்கு வரலனா என் உடம்பு முழுக்க சூடு போட்டுக்கோ. சூடு மட்டும் இல்ல, தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம், கழுத்துக்கு செருப்பான போடுவோம், அதோட கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலம் நடத்துவோம். இதுக்கெல்லாம் சமம் தானே? யோ, எத்தனை ஆய் மேல எத்தனை லாரி ஏறினா என்னைய? நாளை காலையில பவுன் பந்தலுக்கு வரலங்கும் போதே என் உயிர் போயிட்டு மாதிரி, அதுக்கப்புறம் நீ குடுக்கற தண்ணி எனக்கு குறைஞ்சவா போகுது? சரி விடுங்கய்யா, நாளை காலையில பவுனு இவமானத்தை காப்பாத்த போறாளா இல்ல இந்த ஊர்மானத்தை காப்பாத்த போறாளான்னு பாத்துருவோம். என்னடே இன்னும் அதை வச்சு நடிக்கிட்டு இருக்க? அது சும்மா அவனை எல்லாம் மிரட்டுறதுக்காக கொடுத்ததுரா? அப்ப இது குண்டையா? இல்லடா, அது பம்பிங் வால்வ், வேணா அமைக்க பாரு, ஒண்ணும் ஆகாது. முகத்து படவை மீட்டு மாமா குத்துட்டா சொன்னார். இத பாருப்பா, காலையில கல்யாணம் கலகலப்பா நடக்கும், தைரியமா போய் படு. பிடிவாத அவனுக்கு பெரிய குணமாச்சையா, நீ எந்த நம்பிக்கையில பிடிச்சோ? எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, போய் படுப்போம். இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி நீ வாப்பா, எனக்கு ஒரு கேவலம் வர்றத பவுன்னால பாத்துக்க முடியாது, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவான். சூடு மட்டும் இல்ல, தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம், கழுத்துக்கு செருப்பு மாலை போடுவோம். எத்தனை ஆய்வுகள் எத்தனை நாள் ஏற்றாங்க? நாளைக்கு காலையில பவுன் பந்தலுக்கு வரலன்னு போதே என் உயிர் போயிட்டு மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணுக்கு இஷ்டம் இல்ல, அப்புறம் நான் சாகிறது பத்தி நீ ஏன் கவலை பண்ணும்? சொல்லு, நீ எதுக்கு கவலை பண்ணும்? எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது, எனக்கு வரப்போற அவமானத்தை தாங்கி முடியாம நீ தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்றே, அது பச்சை போய். இல்ல நீ இவ்வளவு கூட பிடி வரமா இருக்க மாட்டேன், இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக இத்தனை நாளா போறானே, அது நான் பண்ண தப்பு, அதனால என்ன நானே தண்டிச்சுக்கிறதா நல்லது. சாமிக்கு சாத்து போற பூவையும் சமாதியில சில சின்ன பூவையும் இன்னொருத்தர் உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல நான் எந்த ரகம்னு எனக்கு தெரியாது,
ஆனா சரியோ தப்போ என் நம்பிக்கை இவ்வளவு தூரம் எல்லை தாண்டி போயிருச்சு. இப்படி உன்ன வச்சுக்கிட்ட நான் எப்படி இன்னொருத்தர் கழுத்தை நீட்டு முடியும் இல்ல கொடுத்துட பண்ண முடியும்? என் மேல இருக்கிற அனுதாபத்துல என்னை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ படிச்சு படிச்சு எத்தனையோ விதமா நியாயத்தை சொன்ன. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சா கூட நான் விலகி விலகி ஓடுந்ததுக்கு இதுதான் காரணம். உங்களுக்கு கருப்புங்கிறது உடம்புல இல்ல மனசுல தான். ஏன்னா உடம்ப இன்னொரு மனு கட்டாயமா கெடுத்துட முடியும். ஆனா மனசு அவளா கெடுத்துக்கிட்டா தான் உண்டு. நான் குத்தி இருக்கிற பச்சைய மறக்கிறதும் இல்ல அதை அழிக்கிறதும் என்ன நானே கெடுத்துக்கிற மாதிரி என்னால அப்படி ஒரு தப்ப செய்ய முடியாது. சரி நடமா வீட்டுக்கு போலாம். இல்ல நீ இப்பவே ஊரை விட்டு போறதுன்னு சொல்லு நான் வர. இல்ல என்னைய முடிவுக்க விட்டுரு. காலையில ஊரே ஒண்ணு சேர்ந்து உனக்கு ஒரு கேவலத்தை உண்டாக்குறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. எல்லா மாதிரியும் நீயும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தாத்தா நான் இவ்வளவு தூரம் போறேன். ஆனா இப்படி இருக்கிறதா உனக்கு சந்தோஷம் நீ முடிவு பண்ணிட்டப்போ நான் சரி நான் இப்பயும் தூர் விட்டு போயிடுறேன். கண்டிப்பா போயிருவேன். ஒரு நிமிஷம் நான் உன்னை ஊரை விட்டு போன்னு சொன்னது என் நிம்மதிக்காக இல்ல. நீ இங்கிருந்து போனாதான் உன் மனசு மாறி உனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கும். இந்த பரவாயில்ல வாங்கிக்கல. நான் தான் பந்தயத்துக்கு தோத்துட்டு இருந்தேன். இல்ல மாமா ஒரு நாள் சொன்ன இந்த ஊர்ல இளவு காத்து கிளி ஒண்ணு இருக்கு. அது ஒரு கிளி இல்லடா ரெண்டு கிளி. ஒண்ணு மாமனையே நினைச்சிட்டு இருக்கிற பவுனு, இன்னொன்னு பவுனையே நினைச்சிட்டு போறண்ணா. என்ன அன்னைக்கு ஊரை விட்டு போன நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் திரும்பி வர்றீங்களா? ஆமாங்க. ஏன் சார்? அந்த பொண்ணுகிட்ட இருந்து உங்களை வர சொல்லி லெட்டர் ஏதாவது வந்ததா? இல்ல நானா தான் போயிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. வாய் அவசரப்பட்டு எதையாவது சொல்லிருது ஆனா மனசு கேட்கறது இல்லையே. பவுன் நான்
ஒரு கல்யாணம் அடிச்சு குழந்தை குட்டி எல்லாம் இருக்காங்க. என்ன ஆறுமே பாக்கலையா? ஆறுமே பாக்கலையா? ரெண்டு பேரும் சொன்னார் வரும், என்னைக்கு ஆச்சும் வரும். போயிட்டார் ஆர்மே ஆர்மே அவர் பார்க்கலையா? அவரு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? நிறைய குழந்தை குட்டிகளோட கல்யாணம் ஆயிடுச்சு.